வணக்கம். உம்மோடு சில வினாடி. சேவல் கூவும் சத்தமில்லை, எங்கள் ஆடைகளோ சுத்தமில்லை, வீட்டில் கதவுகளோ மொத்தமில்லை, இருந்தாலும் எமக்குள் சுத்தமில்லை. மூழ்கிக்க ஆறுண்டு, எங்களை கவனிக்க யாருண்டு? கதிரவன் கண்ணடிக்கான் ராத்திரியை, சந்திரன் களவடிக்கான். நாங்கள் எவ்வழி செல்வது, அநீதியை யாரிடம் சொல்வது? ஆத்தங்கரை காத்தடிச்சா நிலநடுக்கம் எங்களுக்கு, ஆகாயம் மலையடிச்சா எங்க மனமொத்தம் புயலடிக்கும். காதல் செஞ்சு கட்டிக்கிட்டோம், காலமெல்லாம் கஷ்டத்தோட ஒட்டிக்கிட்டோம், ஆசைகள் அத்தனையும் அடிமனதில் பூட்டிக்கிட்டோம், காலத்தோடு சேர்ந்து நாங்களும் ஓடிக்கிட்டோம். இறைவன் பச்சையினால் எம்பிதி வரைந்தானோ நாம் பிச்சை எடுத்து வாழ்வதற்கு? இறைவன் பச்சையினால் எம்பிதி வரைந்தானோ நாம் பிச்சை எடுத்து வாழ்வதற்கு? நியூசிலாந்தில் குயில்கள் இருக்க வாய்ப்பில்லை, ஏனென்றால் நாங்கள் அங்கு வசிப்பதில்லை. யாரையும் நம்பி நாங்கள் வாழ்வதில்லை. நாங்கள் இல்லை என்றால் குயிலுக்கு வாழ்வே இல்லை. மனுஷங்களா, எங்கள்கிட்ட நீங்க கற்க வேண்டிய பாடம் அதிகம் உண்டு. தெய்யோனை வெல்கின்ற ஒரே ஜீவன் நாங்கள், ஏனென்றால் அவனுக்கு முன்பே துயிலெழுந்து விடுவோம். எல்லை ஏழாய் பிரிப்பதற்கு உம் மூதாதையர்கள் சொன்னர் உமக்கு, அது எம் மூதாதையராலும் எம்மாலும் பின்பற்றப்படுகின்ற வழக்கு. சனி என்றால் யமகண்டம் என்பீர், இரகசியமாய் ஒன்றை உரைக்கின்றேன் கேளீர். எமனும் எம்படிவில் உமை நோக்குபவன், சனியும் எம்மீது அதிகம் பயணம் கொள்பவன். இருவரையும் சாந்தப்படுத்த வேண்டுமென்றால் கண்டவருக்கெல்லாம் கொடுக்கும் லஞ்சத்தின் ஒரு பகுதியை எமக்கும் ஒதுக்குங்கள். ஆயுளோடு சேர்த்து சனி பகவானிடமிருந்து சலுகைகளும் பெற்றுத்தாரோம். சுத்தம் சுத்தம் என்று நித்தம் சத்தமிடும் நீங்கள் அறிவீரா? நாளுக்கு 200 கிராம் குப்பைகளை நாங்கள் உணவாய் உண்பதை அழகாய் பாடுவோம், உம்மோடு சேர்ந்தே வாழுவோம். பெண்களின் கொண்டைகளுக்கு எம்மை ஒப்பிட்ட கவிஞர்களும் உண்டு இங்கு. பூச்சிபுழு தானியமென நூடில்ஸ் பர்கர் வரை நாம் உண்போம். எம் ஜாதியிலே அதிகம் படித்த மேதை நாம், சந்தேகமா? பானைக்குள் கல்லிட்டு நீரருந்தியதை நீர் அறிவீர்தானே? மனிதா, காதலுக்கென நீங்கள் செய்யும் சேட்டை, அதை சொல்லப்போனால் பாரதத்தோடு இராமாயணமும் சேர்த்து இதிகாசம் ஒன்று உருவாக்க நேரிடும். உங்களது குடைச்சலாலே கடலலை சில நேரம் கடலை மீறி பாய நேரிடுகிறது. நாங்கள் கூட சிங்கிளாக சுத்தவும் நேரிடுகிறது. எல்லாம் எங்களின் விதி. பீனிக்ஸ் பறவையாய் எங்களுக்கும் வாழ ஆசைதான். என்ன செய்வது, நிஜத்தில் நாங்கள் நீர்க்குமிழிகள் தானே. மனிதருக்கே ஆறுதல் இல்லாத இவ்வையகத்தில் சிறிய காக்கை நாம் எவ்வாறு சீவியம் செய்வது? எம்.ஆர். சாணிச்சன்.